ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாட்ஸ் டுடே சேனல். உங்களுக்கு இன்ட்ரோலையே பார்த்தது தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இங்கே இருக்க அப்சர்வேஷன் டெக் போயிட்டு நம்ம நயாகரா ரிவரில் வந்து போட் ரைட் போகிறோம். வாங்க போகலாம். ஹார்ஷூ ஃபால்ஸ்லேருந்து இந்த அப்சர்வேஷன் டெக்குக்கு நடந்து வர்றதுக்கு ஒரு 20 minutes ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு அங்கே பஸ் சர்வீஸுமே இருக்கும். பஸ் மீன்ஸ் ட்ராலி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து வந்துக்கலாம். பட் நடந்து வர்றது வந்து உங்களுக்கு நல்லா சீனிக்கெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் நடந்தே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்சர்வேஷன் டெக் மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஷூ ஃபால்ஸும் தெரியும், அமெரிக்கன் ஃபால்ஸுமே தெரியும். நம்ம கீழே போட் ரைட் போகிறதுக்காக இங்கே க்யூவில் நின்றுட்டுருக்கோம். ஸோ ஒரு சைடு வந்து என்ட்ரன்ஸும் இன்னொரு சைடு வந்து எக்ஸிட்டும் இருக்குது. கீழே பாருங்கள், போட் நிற்கிது. நம்ம அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ இங்கே பார்க்குற பிரிட்ஜு வந்து, இது பேர் ரெயின்போ பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து யூஎஸ்யூ கனடாவையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு. கேவ் ஆஃப் த வின்ஸில் கொடுத்த மாதிரியே வந்து இங்கேயும் ஒரு பாஞ்சோஸ் தருவாங்க. ஸோ நம்ம போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி வந்து இதை போட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து கேவ் ஆஃப் த வின்ஸ். இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் கேவ் ஆஃப் த வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். Ha 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 ha!
இப்போ வந்து நம்ம ஹார்ஷூ ஃபால்ஸ் பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸில் இருக்கோம். அப்படியே போட்டு வந்து ஒரு சைடாக தள்ளுது, அது நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சு. இங்கே பாருங்கள் அந்த மிஸ்டெல்லாம் பார்க்கவே அப்பா சூப்பராக இருக்குது. இங்கே வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. மொபைல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு, ஏன்னா நம்ம காற்று ஒரு பக்கமாக தள்ளுது, ஸோ இந்த சாரல் ஒரு பக்கம் அடிக்குது, மொபைல்லையும் நம்ம பிடிச்சிட்டு வந்து வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் மெய்ட் ஆஃப் மிஸ்ட் வந்து நயாகரா ஃபால்ஸ் வரவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை பார்க்கணும். மேலேருந்து பார்க்குறப்ப நமக்கு அது ஒரு மாதிரி பயமாக இருந்தது, ஆனால் நம்ம போட்டில் இருந்து பார்க்குறப்ப இது ஒரு இதாகவே தெரிஞ்சுக்கல, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். நயாகரா ட்ரிப் இதோடு முடிஞ்சு. ஆனால் நம்ம தண்ணி வந்து அந்த ஃபுல் டே வந்து நாங்கள் அங்கே நயாகராவில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இருந்தாலும் வந்து கடைசியாக கிளம்புறப்ப மனசே இல்லாமல் தான் கிளம்பணும். அதை அருவி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் என் கூட சேர்ந்து நயாகரா ஃபால்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா இல்லை புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.